நல்ல வாசனை. திராட்சை வந்து பழுத்துருச்சு. 30-40 கிலோ வாங்கினாலும் கிடைக்காத சந்தோஷம் வந்து இந்த ரெண்டு கிரேப்ஸ்ல கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விப்பிங் கிரீம் மட்டும்தான் பெர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு ஸ்டிப் பீக்ஸ் வரும். தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா, அந்த கான்செப்ட் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஃப்ரைடே வீக் டே வ்ளாக் தான் உங்களுக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லாங் டே. ஹாய் சொல்லுங்க. திரும்பி வரும்போது நம்ம எங்க போயிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா, காயெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பேக்கிங் எசென்சியல் ஒரு ஷாப் அண்ணா நகர்ல பாஷனேட் பேக்கிங் நினைக்கிறேன், அந்த கடைக்கும் போயிட்டு கொஞ்சம் பேக்கிங்க்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதாவது அந்த பேக்கிங் எசென்சியல் வாங்கின கடையில வீடியோ எடுக்கல, பட் காயெல்லாம் வாங்கும் போது சும்மா அங்கங்க கவர் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் காட்டலாமேனு அந்த கிளிப்பை பாத்துருங்க. நம்ம வந்து மாடிக்கு போக போறோம், அங்க வந்து என்ன அப்டேட்னு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம மாடியில வந்து நிறைய நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த திராட்சை வந்து பழுத்துருச்சு. ஆக்சுவலி நான் அது கிரீன் கிரேப்ஸ் நினைச்சேன், ஆனா பழுக்கும் போது அது அந்த பன்னீர் திராட்சையில பிளாக் கலர் கிரேப்ஸ் அது மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரேரான ஒரு இதுவுன்னு நினைப்பேன் நான், ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக வளர்ந்துராது. இன்னைக்கு இது ரெண்டு பறிக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கு. ரெண்டே ரெண்டு கிரேப்ஸ் பழுத்திருக்கு, மீதி எல்லாம் அப்படியே விட்டு போறேன். அந்த ரெண்டு கிரேப்ஸ் பறிச்சு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். ஸோ இது ரெண்டு மட்டும் நான் பறிக்க போறேன். இன்னும் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இதுவும் அதாவது முத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளையில பழுத்துறோம், மேபி 1 or 2 days. எப்படி இருக்கு பாருங்க. சின்ன கழுவிட்டு கழுவிக்கிறேன். ஆக்சுவலி கடையில ஒரு 30-40 கிலோ வாங்கினாலும் கிடைக்காத சந்தோஷம் வந்து இந்த ரெண்டு கிரேப்ஸ்ல கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டில் வளர்ந்ததுனால இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு இருக்கிறதுனால குட்டீஸ்க்கும் கொடுக்கணும்ல. நான் சும்மா ஒரு கடி கடிச்சு எப்படி இனிக்குதா புளிக்குதான்னு சொல்றேன், மீதி வந்து குட்டீஸ் கொடுத்துட போறேன். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், லைட்டா கடிச்சு பாத்துறேன். பன்னீர் திராட்சை தான் ஆக்சுவலி ரொம்ப இனிக்கல, புளிக்குதுதான், ஆனா இனிப்பு தெரியுது, ஆனா அதே டேஸ்ட் தான், சூப்பரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா சென்னையிலலாம் இந்த கிளைமேட்டுக்கு வளருமா அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஒரு ஆசையில தான் குட்டியோண்டு பிளான்ட்டா வாங்கி வச்சேன். ரொம்ப இனிப்பில்ல, ரொம்ப புளிப்பில்ல, அது மாதிரி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்வெஸ்ட்க்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சொல்லு அண்ணா அக்காக்கு இது. இப்ப நம்ம கொத்தமல்லி எடுத்துடலாம். இதை அப்படியே கட் பண்ணி விட்டாலும் அது அதோட திரும்ப அது வளர்றது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அதனால வேரோட எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொன்னாங்க சில பேர். அதனால நான் வேரோட தான் எடுக்கிறேன். நல்ல வாசனை. கிட்டத்தட்ட ஒரு கட்டு இருக்குமா அக்கா இது? அக்கா ஒரு பாதி கட்டு, ஒரு முக்கா கட்டு, பாதி கட்டுலாம் இல்லை, பாதி எல்லாம் இல்லை அக்கா, பாதின்னு தான் சொல்கிறேன். ஒரு முக்கா கட்டு கொத்தமல்லி இருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு, நல்ல வாசனை. ஒரு என்ன ஒரு ஹாப்பினஸ்ல வீட்டிலேருந்து அது எனக்கு நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் கொத்தமல்லி வந்து நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கடையிலேருந்து வாங்கின சீட்ஸ் தான். அடுத்தது வந்து நான் வீட்டிலேருந்து வாங்கின சீட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம கடையில் அதாவது சீட்ஸாகவே வாங்கின பேக்கெட்டில், இதுக்கப்புறமா வந்து நமக்கு தனியாக கிடைக்கும்ல அதில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் வளருதான்னு. இதுக்கு முன்னாடிலாம் அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வளர்ந்ததில்லை. பட் நான் ட்ரை பண்ணுறேன், கடைசியாக எனக்கு ஒரு கரெக்டாக ஓகே இப்படி பண்ணால் வளரும் அப்படின்னு தெரியல, அப்போ நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கீழே வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு, குடியா பாப்பா ஹெல்ப் பண்ண எனக்கு. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து சில பேர் கேட்டீங்க, நீங்கள் வாங்குற இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு வந்து சேர்த்து வாங்குவீங்க அப்படின்னு. ஆக்சுவலி வாங்கிட்டு ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவேன். அதுவும் வந்து கொஞ்சம் நல்ல சாகியாக இருக்கல, ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் சாஃப்டாக இருக்கல, அதெல்லாம் வந்து 1 or 2 days நான் யூஸ் பண்ணிடுவேன்.
கொஞ்சம் நல்ல ஹார்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ் சொரக்காய் இல்ல அந்த இது வெளியில எல்லாம் வச்சிருவேன், அதாவது அதனா கர்ணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது மாதிரி ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் 7 days 8 days ஆனாலும் வெளியில தான் வச்சிருப்பேன். சோ ஃப்ரிட்ஜ்ல என்னெல்லாம் ஸ்டோர் பண்றேனோ அதை வந்து 2-3 days மேக்சிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது நான் இன்னைக்கு ஷாப்பிங் போறேன்னா ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். எப்படியும் நடுவுல நான்வெஜ் ஃபிஷ் மட்டன் எல்லாம் வாங்கும் போது கரெக்டா இருக்கும். இப்ப என்னென்ன வாங்கியிருக்கேன்னு அப்படியே காமிச்சிடுறேன். இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா கருவேப்பில இருக்கு, இதுல புதினாவும் கொத்தமல்லியும் இருக்கு. கொத்தமல்லி நமக்கு மாடியில கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன், பரவாயில்ல சட்னி அரைச்சிக்கலாம். அப்புறம் சிகப்பு வாழைப்பழம் இருக்கு, இங்க வந்து போமோகிரானைட் இருக்கு. நான் ஒரு 2 தான் வாங்குவேன், எப்ப போனாலும் 2 வாங்குவேன், அது கரெக்டா இருக்கும் அந்த வாரத்துக்கு. அப்புறம் இந்த வாழைப்பழம் அதாவது இது ரசதாலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தக்காளி இருக்கு, இது வந்து நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தது தான் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய் இருக்கு, அப்புறம் கேரட், இது வந்து செரி டொமேட்டோஸ். எனக்கு பார்த்ததும் ஆசை வந்துருச்சு, இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது அந்த கடையில வந்து. இன்னொன்னு ஒருவேளை நீங்க அண்ணா நகர் ஏரியானா அங்க இருக்கிற பழமுதிர்ல நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க, அவ்வளவு ஈஸியா இங்க கிடைக்காது. நான் வந்து அவ்வளவு ஈஸியா பார்த்தது கிடையாது, ஒரு சில கடையில இருக்கும். இப்ப வந்து பொன்னூலியும் வச்சிருக்காங்க, பட் அங்கேயும் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி செரி டொமேட்டோஸ், அப்புறம் ப்ராக்லி அதெல்லாம் ஓகே, சைனீஸ் கேபேஜ், அப்புறம் லெட்டஸ் லீவ்ஸ், அந்த இது அதான லெமன் கிராஸ், அது மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு. சோ ஒருவேளை நீங்க அங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா கிரேப்ஸ் கொஞ்சம், பன்னீர் திராட்சை, அப்புறம் மஷ்ரூம், மஷ்ரூம் இல்லாம வரமாட்டேன்னு தெரியும், அப்புறம் பீனட் பட்டர், வெங்காயம், அப்புறம் ரஸ்க், உருளைக்கிழங்கு, பர்பிள் கத்திரிக்காய், இது வந்து மோட்சரெல்லா சீஸ். சில பேர் கேட்டீங்க எப்படி வந்து எங்க வந்து ஷ்ரெட்டட் சீஸ் கிடைக்கும்னு, இப்படிதான் வந்து பேக்ல கிடைக்கும், இதை விட பெரிய பேக்கெட்லயும் இருக்கு. எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி அமுல் பிராண்டு வாங்குவேன், அது ரொம்ப பெருசு, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், மில்கி மிஸ்டோட பிராண்டு மோட்சரெல்லா சீஸ் அது, ஓகேவா? சோ இது வேணா ஏன்னா ஈஸியா இருக்கும், ஷ்ரெட் பண்ணியே வச்சிருப்பாங்க, நமக்கு பீட்சாக்கு இல்ல ஏதாவது பர்கர் எதுக்கு யூஸ் பண்ணாலும் ஈஸியா இருக்கும். அப்புறம் எப்பவும் போல கடலை மிட்டாய், அப்புறம் ப்ரௌன் சுகர் வாங்கினேன், இது எல்லாமே வந்து அந்த பேக்கிங் சப்ளை ஸ்டோர்ல வாங்கினேன். ப்ரௌன் சுகர், மில்க் சாக்லேட், அப்புறம் இந்த ஃபாண்டன்ட், இது ஃபாண்டன்ட் கேக் யூஸ் பண்ணுவாங்களே மேல அந்த சுகர், இது என்ன சொல்லுவாங்க, சுகர் பேஸ்ட், அதை மேல வெறிக்கிறதுக்கு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன், அதனால ஆனா எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால குட்டி இது ஒன்னே ஒண்ணு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு, ஆக்சுவலி கலர்லயும் இருக்கு, பட் நான் ஒயிட் தான் வாங்கினேன், ஏன்னா கலர்ல என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் கலர் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாமே வந்து நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்ஸ் அது. சோ இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்துச்சுன்னா பெருசெல்லாம் வாங்கி உங்களுக்கு கேக் பண்ணி காட்டுறேன் நான் கண்டிப்பா. அப்புறம் ஐசிங் சுகர் இருக்கு, நான் சொன்ன கலர்ஸ் ஒரு 4 இருக்கு, இது வந்து மஸ்டர்ட் பேஸ்ட், அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் நம்ம வேர்க்கடலை, அப்புறம் இது லைசால், இது வந்து பாத்ரூம் பவர் கிளீனர், இது யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எதுக்குன்னா நம்ம பைப் டேப் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டீல் டேப் எல்லாம் இருக்குல்ல, அதுல எப்படியோ ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்கும்ல, இது ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடும், தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். சோ யாராவது இதை ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரு மாங்காய், வீட் பிரெட் ஒன்னு இருக்கு, அப்புறம் இது என்ன முருங்கைக்காய் ஒன்னு இருக்கு, அப்புறம் நான் சொன்னது இது சேப்பங்கிழங்கு, இஞ்சி, இஞ்சி வந்து நம்ம இஞ்சி டீ போடுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே எப்பவுமே வாங்குவேன், அப்புறம் லெமன் இருக்கு, அப்புறம் அந்த சைடு பீன்ஸ், ஆப்பிள், பேபிகார்ன், குட்டீஸ்க்கு வந்து பேபிகார்ன் பிடிக்குமேனு சொல்லிட்டு ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன் நான், அப்புறம் கேபேஜ், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கிளிங்க்ராப். கிளிங்க்ராப் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க நான் எங்க வாங்குவேன், இது வந்து ஈஸியா இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது, அமேசான்ல கிடைக்குது, ஏன்னா பொன்னூலியும் பாத்திருக்கேன். இது வந்து பழமுதிர்ல தான் வாங்கினேன், பழமுதிர் பக்கத்துல அதே ஒரே இது உள்ள வந்து இந்த சைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க, அந்த சைட் வந்து இந்த இது குரோசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த செக்ஷன்ல இது வாங்கினேன் நானு, ஆனா உங்களுக்கு ஈஸியா அமேசான்லயும் கிடைக்கும். இது போக நான் முக்கியமா வந்து இந்த பேக்கிங் எசென்சியல் ஷாப்க்கு போன ரீசன் வந்து விப்பிங் கிரீம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், இந்த பேக்கர் இதுதான். சோ இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நீங்க பாத்திருக்கீங்கன்னா பாரிஸ்ல வந்து வீனஸ் எசன்ஸ் ஷாப்புக்கு போயிருப்பேன்ல, அங்கிருந்து வாங்கியிருக்கேன். இந்த ஒரு விப்பிங் கிரீம் மட்டும்தான் பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு ஸ்டிப் பீக்ஸ் வரும்,
ஆனால் இது ஆன்லைனில் நான் பார்த்ததில்ல. யாருக்காவது ஆன்லைனில் இது எங்கேயாவது கிடைக்கும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இதை தேடுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா எல்லா ஏரியாலையும் அவ்வளோ ஈஸியாக இது கிடைக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து அந்த பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்பில் இருக்கும் தெரியும், அதுக்காக தான் நான் போனேன். ஸோ இது வந்து ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிப் பீக்ஸ் கிடைச்சிரும், இதுக்காக தான் முக்கியமாக போனேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ணி காட்டுறேன். பாப்பா ஹாப்பியா, ஜாலியா இருக்கியா? எவ்வளவு ஹாப்பி, அவ்வளவு ஹாப்பியாடி. சரி, மொட்டை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாப்போமா நம்ம. இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கொஞ்சம் உளுந்து மாவு அரைச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்தாங்க. உளுந்து வடை சுடுறதுக்கு மாவு மட்டும் இருக்குது. இதில் சேர்க்கறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஆக்சுவலி அம்மா உப்பு சேர்த்துருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, நானும் உப்பு சேர்க்கலான்னு நினச்சேன். இது கூட பெப்பர் முழுசாக இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லை பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டிப், உளுந்து வடை சுடும்போது ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உளுந்து வடை. ஆக்சுவலி நான் வடை மாதிரி சுட போடுறது இல்லை, ஏன்னா எனக்கு அந்த நடுவில் ஓட்டு போட வராது. அதனால நான் போண்டா மாதிரி தான் சுட போகிறேன். ட்ரை பண்ணலாம். அப்போ வடை சுடு இல்லை போண்டாவா? போண்டானே வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சில கடையில் வந்து நம்ம வடை வாங்கும்போது அதில் வெங்காயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, மாவு நிறைய இருக்கும். ஆனால் எனக்கு இந்த வெங்காயம்லாம் நிறைய போட்டால் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம், காரம், பச்சை மிளகாலாம் நிறைய போட்டால் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு போட்டால் பிடிக்கும், இல்லை எனக்கு போடல அந்த மாவோட தான் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து போண்டா தான் செய்ய போகிறோம். ஸோ யாரும் வடை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், அப்புறம் வடை பத்தி உன்னால பேசிட்டு இருக்க நீ. தட்டி போட்டா எல்லாம் ஒண்ணுதான், தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா, அந்த கான்செப்ட் தான். பல பல கீர பல சரி, அப்படி வாய்ல ரொம்ப உள்ளலாம் வைக்க தேவையில்லடா. சென்னையில் நீ வச்சிரு, டேடி இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து உனக்கு ஊதி கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு சக்சீட் ஆயிட்டேன். அது சூப்பரான நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு சக்சீட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் ஓட்டியோட என்னால் போட முடிஞ்சது, பட் அந்த ஷேப் வந்து ரீட்டைன் ஆகிட்டான்னு பார்ப்போம். அப்போ வடையா இது, வடையா போண்டாவா? கடைசி வரைக்கும் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி இன்னைக்கு எந்த ரெசிபியும் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போண்டா கடலை மாவு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சிம்பிளான போண்டா குவிக்காக வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். அதையும் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா வடை போடுறதுனால அதே ஆயிலில் போண்டாவும் சுட்டுட்டா எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியான மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அது ரொம்ப கடலை மாவு போண்டா வந்து யாருக்கெல்லாம், அதாவது கடலை மாவு பஜ்ஜி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்குனா பிடிக்கும்னா அந்த போண்டா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக சூப்பராக நல்லா காரசாரமாக இருக்கும். அது பேகு, பலூன், இதுக்குள்ள காயின் இருக்கா இல்லையா? அப்புச்சில காயின் போட்டுக்கியா? ஆஹா, இதுக்குள்ள இல்ல, காத்து தான் இருக்கு. ஏய், இங்க காசு கீழ போட கூடாது. எடுங்க, காசு கீழ போட கூடாது. கீழ எடுங்க. சரி, இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கேன். அதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்கான பேட்டர். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெய் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இங்க ஒரு பேட்ச் எடுத்துட்டேன், செகண்ட் பேட்ச் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வந்து ஷேப் வந்திருக்கு. நான் அடுத்தது வந்து போண்டா மாதிரியே போட்டுட்டேன், ஏன்னா இதுவும் போட்டு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த போண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நம்ம சூடா வடை போண்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டீயும் வச்சாச்சு, ஹஸ்பண்ட் டீ போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம். இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் நடந்தது. டின்டு வந்து மொட்டை அடிச்சதுலேருந்து முக்கியமாக கிரேப்ஸ் பறிச்சது அது எல்லாமே. போண்டா ஆல்ரெடி நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன், அதனால இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல. உள்ள சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கான காரம் பத்தலை, நான் குழந்தைங்களுக்குங்கிறதுனால காரம் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டேன். உங்களுக்கு நல்ல காரமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, 5-10 minutes உங்களுக்கு வந்து ஒரு குவிக்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இல்லை டேக் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன் அதை. ஸோ நைட்டு கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக, அதாவது நிறைய டீப் க்ளீன் மாதிரி பண்ணேன். அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாம் ரெண்டு ஸ்டவ்வும் தொடச்சிட்டேன், எல்லாமே எடுத்து நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி தொடச்சேன். பாத்திரம் எல்லாம் கழுவி கீழே வச்சிருக்கேன். அப்புறம் காக்ரோச்சுக்கு மருந்து அடிச்சாச்சு. ஸோ எல்லாம் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன். ஸோ இப்படி நீட்டாக இருக்கிறத பார்த்தா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஐயோ கிளீனாக இருக்கே அப்படின்னு. ஸோ நீங்களும் மோட்டிவேட் ஆகி நீங்களும் உங்கள் வீடை வந்து இப்படி க்ளீன் பண்ணிப்பீங்க, எப்பவும் போல் நீங்கள் க்ளீனாக வச்சுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.